Hey guys, Assalamualaikum and welcome back to my channel Knows Ginger Garlic Recipes and Remedies. இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சின்ன புள்ளையில இருந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு, புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லா சுவைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டிஷ். என்ன அப்படினு பாத்தீங்கனா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனலான நம்மளோட இந்தியன் ரெசிபி. முக்கியமா இந்த சீசன் அதாவது ஏப்ரல் மேல நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம். மேங்கோ ஜாம், மேங்கோ பச்சடி எப்படி வேணால் சொல்லுவாங்க. இந்த மேங்கோ ஜாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல இன்னும் கூட இதை வித்திட்டுருக்காங்க. எப்படின்னா குட்டியோண்டு சுட்டி மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணத்தில் கொடுத்துட்டு 1 ரூபா 2 ரூபா, நாங்கள் வாங்கி சாப்பிடும்போதுல அது 1 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளோ அப்படின்றதான் தெரியல. ஸோ இதை எப்படி வீட்லேயே நம்ம செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உடனே உங்களுக்காக வரும். இந்த ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக 1 கிலோ மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ மாங்காவை தோல் சீவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய சீடு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ ஒரு ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ராசர் இல்லைன்னா கூட நார்மலாக இருக்கக்கூடிய கிரேட்டரில் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மங்காயும் நம்ம துருவியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீள் நிலமாக ரொம்ப ஃபைனாக பொடிசாகவும் துருவிடக்கூடாது. நம்ம துருவும் போதே நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஒன்று இருக்கும், சின்ன சைஸ் ஒன்று இருக்கும், அதில் பெருசு யூஸ் பண்ணி துருவுங்க. அப்போ தான் அது கொஞ்சமாவது நமக்கு குக்காகி வரும்போது நமக்கு அது நாக்கில் கடிப்படும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ப்ரெஷர் குக்கர். அதில் வந்து இந்த துருவின மாங்காயை சேர்த்துக்கலாம். இந்த மேங்கோ ஜாம் வந்து பல வருஷமாக நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அப்படிலாம், 2nd ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் படிக்கும்போது எங்கள் அத்தை வந்து இதை மேங்கோ ஜாம் வந்து போடுவாங்க, மேங்கோ பார் போடுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அப்போ வந்து இதை கிலோ கணக்கில் கிரைண்டு கணக்கில் அரைச்சி 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 ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. தெரியாதனமாக போய் 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 எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த டேஸ்ட் நாக்கிலே ஒட்டிக்கிச்சு. இன்றைக்கு வரைக்கும் என்னால் மாற்ற முடியல. ஸோ அடுத்து இதில் சேர்த்துருக்கிறது வந்துட்டு 1/2 கிலோ மண்டவெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மண்டவெல்லத்தை நல்லா தட்டி பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எப்பவுமே இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சால்ட், 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காயிலேருந்து எப்பவுமே தண்ணி விடும், பட் இருந்தாலும் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால 1/2 டம்ளர் வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து சேர்க்குறது வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ரெட் ஃபுட் கலர். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக சும்மா கலருக்காக காமிக்கணும் அப்படின்றக்காக மட்டும்தான் ஆட் பண்ணேன். இது சேர்க்கல அப்படின்னா எல்லோஷ் கலரில் இருக்கும், சேர்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட் வைஸ் எந்த எதுவும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. கிளறி விட்டு குக்கரில் வச்சு 1-2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கலரும் சரி அந்த ஒரு டெக்ஸ்சரும் சரி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது என்னடா இவ்வளோ லூஸனாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் சூடு ஆறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகும். ஸோ அந்த தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு தள்ளினாலும் மணக்கும் அந்த மாங்காய் வேகிற ஸ்மெல்லும் சர்க்கரையோட ஸ்மெல்லும் எல்லாமே. ஸோ இதை நான் சொல்லும் போதே எனக்கு வந்து எச்சி ஊறுது. அவ்வளோக்கு அவ்வளோக்கு நான் இதோட ஃபேவரெட். நம்மளோட மேங்கோ ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து சர்விங் டிஷ்ல நம்ம மாற்றிடலாம். இது வந்து சீசனல் ஃப்ரூட்டில் செய்கிறதுனால இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு மிக்சிலேயோ இல்லை பெரிய லெவலில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து வெயிலில் விரிச்சிட்டு அது மேலே இதை வந்து நல்லா பரத்தி விட்டுருவாங்க. பரத்திட்டு இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு மூடி ஒரு 2 நாளைக்கு இதை காயப்போட்டு மறுபடியும் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு இதோட ருசி வந்து வருஷத்துக்கும் வச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணக்கூடிய ஒரு ருசி தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சியை பாருங்களேன், அப்படி தெரில தெரில. அதை நாட்டில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சோம்னா நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது எத்தனை நாள் லைஃப் வரும் அப்படின்னு என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா நான் 1 கிலோவாக இருந்தாலும் சரி 2 கிலோ மாங்காவாக இருந்தாலும் சரி எவ்வளோ போட்டு நான் செஞ்சாலும் அது ஓவர் நைட்டு தான். அதுக்கு மேலே எங்களுக்கு தாக்கு பிடிக்கவே முடியவே முடியாது. அந்தளவுக்கு அதோட ருசி வந்து அபாரமாக இருக்கும். இந்த மேங்கோ ஜாம் வந்து சப்பாத்தியோடையும் பிரெட்டோடையும் அப்புறம் சாப்பாட்டுக்கு நம்ம கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.